Good morning to all small and medium enterprise owners. இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு Human Resource and Challenges in SME. So மனித வளம் மிகவும் முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டா இந்த 21st சென்ச்சுரியில கருதப்படுறது. அந்த முக்கியத்துவத்தை நம்ம உணர ஆரம்பிச்சிட்டோம். அந்த பர்டிகுலரா எல்லா ஓனர்ஸும் இதுக்கு இம்பார்ட்டன்ட் டிரைவ்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சேலஞ்சஸ் ஒரு எஸ்எம்இக்கு, ஏன்னா 10 பேர்ல இருந்து 300 பேர் 500 பேர் வரைக்கும் கூட இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல சம்டைம்ஸ் ஹெச்ஆர் பாலிசிஸ் அப்படின்றது ஒரு வெல் டிஃபைன்டா இல்லாதது ஒரு மிகப்பெரிய ஒரு சவாலாக பார்க்க முடியுது. இன்னமும் நிறைய எஸ்எம்இ நிறுவனங்கள்ல ஒரு ஜெனரல் அட்மினிஸ்ட்ரேஷன் பார்க்கக்கூடிய மேனேஜர் இருப்பார். ஹெச்ஆருக்குன்னு தனியா ஒரு டிபார்ட்மெண்ட்டோ இல்ல அதுக்கு கோரான டேலண்டடா எஃபிஷியண்டா இருக்கக்கூடிய ஒரு மேனேஜரோ இல்லாம இருக்கிறதும் ஒரு மிகப்பெரிய சவால். இன்னைக்கு ஒரு 15 பேர் இருந்தாலே அவங்களோட விருப்பம் வெறுப்பு, அதுக்கப்புறம் அவங்களுக்குன்னு தகுந்த மாதிரி சில ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வெரி கிளியரா டிஃபைன் பண்ணி நம்ம கொடுக்கல அப்படின்னா அன்றாட ஃபயர் ஃபைட்டிங் மேனேஜ்மெண்ட்டை தான் எஸ்எம்இல நம்ம பார்க்க போறோம். அப்படின்னா ஒரு கோரா ஒரு ஹெச்ஆர் ஒரு எஸ்எம்இல என்னெல்லாம் பார்க்கணும் ஒரு ஓனர் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா முக்கியமா என்ன இருக்குன்னா பிளானிங் அண்ட் எஃபிஷியன்சி இன் ஹையரிங்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்டே ஹையரிங்ல தான் ஸ்டார்ட் ஆகுது. இப்போ ஹையரிங்க்கு நம்ம எதனாச்சும் ஒரு கிரைட்டீரியா வச்சுருக்கோமா, அந்த கிரைட்டீரியா வெரி கிளியராக டிஃபைன் ஆயிருக்கா அப்படின்ற முதல் ப்ராசஸை நம்ம செக் பண்ண வேண்டிய சூழ்நிலை இருக்கும். ஏன்னா வி ஆல்வேஸ் சே ரைட் மேன் ஃபார் த ரைட் ஜாப் அப்படின்னு சொல்லுவோம். இன்னைக்கு இருக்க நிலைமையில் கெட்டிங் அ ரைட் பீப்புள் இஸ் த மோஸ்ட் சேலஞ்சிங். அதுக்கப்புறம் எடுத்த வாட்டி இஸ் தர் அ வெரி வெல் டிஃபைன்டு ஓரியன்டேஷன் அண்ட் ட்ரைனிங் ப்ரோக்ராம் இருக்கா. 3 லெவலில் அவங்க நாலேஜ் லெவலில், அவங்க ஸ்கில் லெவலில், அதுக்கப்புறம் அவங்க ஆட்டிடியூட் அண்ட் பிஹேவியரை செக் பண்ணுறதுக்கு இருக்கா. ஏன்னா நிறைய நேரம் நான் பார்த்துருக்க ஒரு விஷயம் என்னென்னா ஆள் இல்லை, இமீடியட்டாக ரெக்ரூட் பண்ணுவோம், பட் முறைப்படி ஓரியன்டேஷன் ப்ரோக்ராம்ஸ் இல்லாமல் நீங்கள் உள்ளே விடும்பொழுதும் தேர் குட் பி லாட் ஆஃப் ப்ராப்ளம் ஃபார் எஸ்எம்இ ஓனர்ஸ். ஃபோக்கஸ் ஆன் எம்ப்ளாயி ட்ரைனிங். அதுக்கப்புறம் எம்ப்ளாயி ட்ரைனிங்கிறது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ். எதில் டெக்னிக்கல் ட்ரைனிங் இருக்கும், தென் கம்ப்ளையன்சஸில் ட்ரைனிங் இருக்கும், சேஃப்டி ட்ரைனிங் இருக்கும், அதுக்கப்புறம் நீட் பேஸ்ட் பிஹேவியரல் அண்ட் ஸ்கில் பேஸ்ட் ட்ரைனிங் அவங்களுக்கு தேவை. ஏன்னா நம்ம இன்றைக்கி காம்பிடென்சிஸ் ரொம்ப முக்கியமாக பார்க்குறோம். அந்த காம்பிடென்சிஸ் பார்க்கணும்னா ட்ரைனிங் ரியலி பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் திங். என்கேஜ்மெண்ட்ஸ் பேசுகிறோம், ஒரு எம்ப்ளாயியை நல்லா என்கேஜ் பண்ணி அவங்கள நம்ம அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னாலும் திஸ் ட்ரைனிங் இஸ் கோயிங் டு பிளே எ மேஜர் ரோல். டுடே பிகர் சேலஞ்ச் எதில் இருக்குன்னா இந்த பிஹேவியரல் ட்ரைனிங். ஏன்னா பிஹேவியர் இஸ் ஒன் திங் உங்கள் கண்ட்ரோலில் இருக்குது, அதே மாதிரி எம்ப்ளாயி நினச்சா அவங்க அந்த பிஹேவியரை மாற்றிக்கலாம். ஏன்னா ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அப்போ ஜாயின் பண்ணக்கூடிய ஒரு எம்ப்ளாயி அந்த கம்பெனிக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்க்கு தகுந்த மாதிரி தன்னோட பிஹேவியரை உடனே மாற்றிக்கல அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி வெரி டிஃபிகல்ட். தென் தட் கேன் லீட் இன் டு அன்னெசரி கமோஷன் ஆர் அன்னெசரி கான்ஃப்ளிக்ட் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ பிஹேவியரல் ட்ரைனிங் பிளேஸ் அ மேஜர் இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் ஃபார் எஸ்எம்இ ஓனர்ஸ். அடுத்தது செக்யூரிட்டி அண்ட் எம்ப்ளாயி பர்ஃபார்மன்ஸ் விச் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய லெவலில் எம்ப்ளாயியோட செக்யூரிட்டி நம்ம பார்க்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும். வெதர் அதில் மார்க்கெட்டிங்கில் இருந்தாலும் சரி இல்லை ப்ரொடக்ஷனில் இருந்தாலும் சரி அந்த ஒரு பாலிசிஸ் அண்ட் கம்ப்ளையன்சஸ் கரெக்டாக இருக்கா, அதுக்கு நம்ம கிளியராக வெல் டிஃபைன் பண்ணியிருக்கோமா அப்படின்னு பார்க்குறது ரொம்ப முக்கியமான ஒன்று. தென் ரிட்டன்ஷன், எல்லாத்துக்கும் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். இன்றைக்கி எங்கே கேட்டாலும் சார் 3 மாதத்துக்கு மேலே ஒருத்தங்க யாரும் இருக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்றது தான். நான் டைட்டன்
ராஜபாளையத்தில் இருக்கக்கூடிய ஜெய் ஜோதி மில்ஸ், கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய பிரீமியர் மில்ஸ், இது மாதிரி ஒரு பெரிய நிறுவனங்களுக்கு ஒரு 20 வருஷமா த ட்ரைனிங் ஆன் ஹெச்ஆர் அண்ட் பிஹேவியர்ஸ் நான் பண்ணிட்டு இருக்கனால ஒரு சின்ன சர்வே ஒன்று பண்ணி பார்த்தோம். ஏன் வரக்கூடிய இந்த யங்ஸ்டர்ஸ் உடனே உடனே ரிசைன் பண்ணிட்டு போறாங்கன்னு பார்க்கும் பொழுது, ஒரு ரொம்ப எக்ஸிட் இன்டர்வியூ ஒரு நிறுவனத்தில் எடுத்தோம். ஒரு 50 பேர் அந்த நிறுவனத்திலேருந்து வெளியே போனவங்க கடந்த 2 வருஷத்தில். அவங்களை கூப்பிட்டு கேட்கும் பொழுது, ஏஜ் குரூப் ஆஃப் 21லேருந்து 28 வரைக்கும் இருந்த பசங்க, அவங்க சொன்ன ஒரு விஷயமே என்ன அப்படின்னா, அந்த நிறுவனத்தில் இருக்கக்கூடிய எனக்கு சேலரி ஒரு ப்ராப்ளமாக தெரில சார், அடிக்கடி அவங்க பாலிசி சேஞ்ச் பண்ணுறாங்க, அது கூட என்ன எடுத்துக்க முடியும், சம்டைம்ஸ் எங்களை ட்ராக் பண்ணுறாங்க, எங்கள் வண்டியை ட்ராக் பண்ணுறாங்க, நான் எவ்வளோ மணி நேரம் எங்கே நிற்கிறேன்னு பண்ணுறாங்க, அது கூட எனக்கு ஓகே ஒரு மாதிரி இருக்கும், அப்புறம் ஏன் ரிசைன் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறப்ப, சார் ஜென்ரலாகவே எனக்கெல்லாம் எப்படி ஒரு எண்ணம் இருக்குன்னா, ஒரு 6 மாதம் ஒர்க் பண்ணி பார்க்கலாம் சார் ஒரு நிறுவனத்தில், அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே ஒரு 5-6 நிறுவனத்தில் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு, அப்புறம் ஏன் ஆட்டிடியூடுக்கு என் பிஹேவியருக்கு எது சூட் ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, நான் ஆர்கனைசேஷனில் ஜாயின் பண்ணிக்கிறேன்னாங்க. ஸோ ப்ளீஸ் எஸ்எம்இ ஓனர்ஸ் புரிஞ்சிக்க வேண்டியது இதுதான், ஒரு ரிட்டென்ஷன் நீங்கள் இருக்கணும்னு விரும்புனீங்கன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸோட மனநிலையை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ யூ கான்ட் ஹாவ் அ வெரி ஸ்ட்ரிஞ்சன்ட் பாலிசி, அப்புறம் எகெயின் இந்த சேலரி டிடக்ஷன் இதிலெல்லாம் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், Now this is going to be a very very problem for the owners. So my request is HR policies, HR employee handbook, compliances aspect, safety aspects, training aspects, behavioral aspects neenga koora paakkanumnu indha padivu moolama ketukuren. Any help in this regard, please visit www.askcendil.com. Thank you.